நான் இன்னைக்கு ஃபெஸ்டிவ் சீசனுக்காக நிறைய ட்ரெஸ்ஸஸ் அண்ட் ஜுவல்லரிஸ் பர்ச்சேஸ் பண்ணணும்னு போன ஒரு இடம் தான் ஸ்வஸ்திக் பொட்டிக். இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கொட்டேனாவுடைய ஒரு ஹிடன் ஜெம் அப்படின்னு சொன்னா ஸ்வஸ்திக் பொட்டிக்கு சொல்லலாம். நாங்க இப்போ ஸ்வஸ்திக் பொட்டிக்குள்ள வந்தாச்சு. ஸ்வஸ்திக் பொட்டிக் வாசலே வந்து பாத்தீங்கன்னா ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் கழட்டி வச்சுட்டு தான் உள்ளுக்கு போகணும். அது ஏன் அப்படின்னு சொன்னா இங்க இருக்க ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவே ஹைஜீனா இருக்கணும் அப்படிங்கறதுக்காகவே ஷோரூம் குள்ள ஸ்லிப்பர்ஸ் நல்லா. கதவை திறந்ததுமே உள்ளுக்கு போனதும் என்னோட ரைட் சைட்ல இருந்த ஒரே ஒரு செக்ஷன் தான் இயரிங்ஸ் கலெக்ஷன் செக்ஷன். இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ரொம்ப சூப்பரான இயரிங்ஸ் எல்லாமே இருந்தது. அதுவும் வந்து ஆக்சிடைஸ்ட் மீனாக்காரி ஜெர்மன் சில்வர் மெட் ஃபினிஷ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சூப்பரான இயரிங்ஸ் கலெக்ஷன் எல்லாமே இருக்கு. ஸ்வஸ்திக் பொட்டிக்ல நான் அடுத்ததா வந்த ஒரு செக்ஷன் தான் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு செக்ஷன். அதுவும் வந்து யங் கேர்ள்ஸ் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு செக்ஷன், ஷல்வார் மெட்டீரியல் செக்ஷன். ஸோ மெட்டீரியல்ஸ் அப்படின்னாலே வந்து எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப ஈஸியா நமக்கு ஏத்த மாதிரி ஷல்வார் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதுவும் வந்து இங்கு வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் இருக்கு, வெரைட்டி ஆஃப் மெட்டீரியல்ஸ்ல வந்து ஷல்வார் மெட்டீரியல் வந்து எடுத்துக்க கூடியதா இருக்கும். அண்ட் வந்து எல்லாருக்குமே தெரியும் ஆரி ஒர்க் பிளவுஸ் பார்த்துருப்போம், ஆரி ஒர்க் சுடிதார் பார்த்துருப்போமா. ஸோ சுடிதாருக்கு ஏற்ற மாதிரி மெட்டீரியல் வந்து இங்கே எல்லாமே இருக்குது. ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்ஸ் தான் இருக்கு. ஸோ இந்த கலெக்ஷன் ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. ஓகே, அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுவும் வந்து ஒரு காட்டன் கலெக்ஷன். ஸோ காட்டன்லேயும் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்ஸோட பியூட்டிஃபுல்லான கலர்ஸோட வந்து ஸ்வஸ்திக் பொட்டிக்கில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் முக்கியமாக வந்து பனாரஸ் ஷல்வார் மெட்டீரியல் இருக்குது. ஸோ இந்த மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதுலேயும் வந்து பட்டு ஷால் ஒன்று இருக்கும். ஸோ இந்த ஷாலை வந்து நான் வச்சு காமிக்க போகிறேன், எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஷாலே வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு சாரி மாதிரியே இருக்குது. ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன், ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கலரில் இருக்குது, பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல. சரி ஓகே, இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து ஸ்வஸ்திக் பொட்டிக்கில் எடுத்துக்கலாம். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பியோர் காட்டன், பியோர் காட்டனில் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு செலெக்ஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குல்ல, எலிஃபெண்ட் எல்லாம் வந்த மாதிரி. ஓகே ஓகே, இந்த ஷாலையும் வந்து நான் இருக்கா நினைக்கிறேன், எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ப்ரீமியம் குவாலிட்டியோட ஸ்வஸ்திக் பொட்டிக்கில் வந்து உங்களுக்காக சுடிதார் மெட்டீரியல்ஸ் எல்லாமே எடுத்துக்கூடிய மாதிரி இருக்கும். அண்ட் அப்படியே பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து ஒரு சாஃப்ட் சில்க். ஸோ இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சமான கலர்ஸ் எல்லாமே வந்து ஸ்வஸ்திக் பொட்டிக்கில் எடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து சுடிதார் மெட்டீரியல் கலெக்ஷன்ஸ் தான். நம்ம ஸ்வஸ்திக் பொட்டிக்கில் இவ்வளோ தான் கலெக்ஷன்ஸானு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு கலெக்ஷன் சைட் தான் நான் வந்திருக்கேன். அதுவும் நான் தேடி தேடி வந்த ஒரு கலெக்ஷன் சைட் தான் சாரீஸ் கலெக்ஷன். ஸோ இங்கே நிறைய நிறைய வெரைட்டிஸில் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. அதுவும் சாரீஸ்லேயும் வந்து சாஃப்ட் சில்க் சாரீஸ் வந்து இந்த கலெக்ஷன்ஸில் இருக்குது. நம்ம ஸ்வஸ்திக் பொட்டிக்கில் ஏராளமான சாரீஸ் கலெக்ஷன் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். அதுலேயும் வந்து வெரைட்டி வெரைட்டியான மெட்டீரியல்ஸில் வந்து நிறைய சாரீஸ் இருக்குது. அதுலேயும் வந்து இப்போ நான் காமிக்க போகிற சாரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு சாரி, ப்ளூ அண்ட் க்ரீன் கலர் காம்பினேஷனில் டபுள் கலரில் இருக்கக்கூடிய சில்க் காட்டன் சாரீ தான் இது. அதுவும் வந்து பார்டர்லெஸ் சாரீ. இப்போ நிறைய பேர் வந்து கேட்டுட்டு வர ஒரே ஒரு விஷயம், பார்டர்லெஸ் சாரீ இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் கண்டிப்பாக எங்கே கேட்டுட்டு வரணும், ஸ்வஸ்திக் பொட்டிக்கில் பார்டர்லெஸ் சாரீ இருக்கான்னு கேட்டுட்டு வாங்க. நெக்ஸ்ட் சாரி என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு கலர் காம்பினேஷனோட இருக்கக்கூடிய அப்படியே வந்து செக் டிசைனில் இருக்கக்கூடிய இதுவும் ஒரு சில்க் காட்டன் சாரீ தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பார்டரோடு இருக்கக்கூடிய ஒரு சாரி. ஸோ கட்டினா ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ எனக்கே வந்து ஆசையாக இருக்குது இந்த சாரியை பார்க்கும்போது. இந்த சாரியும் ஒரு சாஃப்ட் சில்க் சாரி தான். ஸோ இது வரைக்கும் பார்த்த கலெக்ஷன்ஸ்லேயே வந்து இது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு சாரி தான். ஸோ இந்த சாரியில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பூட்டா ஒர்க்ஸ் போட்டு ஸோ அப்படியே வந்து பெரிய பார்டரோடு வரக்கூடிய ஒரு சாரி தான் இந்த சாரி. நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி ஸ்வஸ்திக் பொட்டிக்கில் நிறைய சாஃப்ட் சில்க் சாரீஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதிலே ஒரு ஒன் ஆஃப் த சாரி தான் இந்த சாரி. ஸோ இந்த சாரி பார்த்தீங்கன்னா பார்டர்லெஸ் டபுள் கலரில் வரக்கூடிய ஒரு சாஃப்ட் சில்க் சாரி தான். ரொம்ப பியூட்டிஃபுல்லான கலர் காம்பினேஷன், பார்க்கும்போதே உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து நாங்கள் பார்க்க போகிற சாரீ தான் எல்லாருக்குமே பிடிச்சமான பனாரஸ் சாரீ. ஸோ பனாரஸ்லேயும் வந்து வளமையான பனாரஸ் தானே அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்களா? கிடையவே கிடையாது. இது புதுசாக ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய புதுசாக ஒரு கன்செப்டில் வந்திருக்கக்கூடிய வனசிங்காரம் சாரீ. அது என்ன வனசிங்காரம் சாரீ அப்படின்னு சொன்னிங்கன்னா, இந்த சாரியை கட்டினாலே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பாடி ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா மயில் இருக்கும், கிளி இருக்கும், பசு இருக்கும், மான் இருக்கும். ஸோ அப்படியே வந்து நிறைய அனிமல்ஸோட பிக்சர்ஸ் எல்லாமே போட்ட ஒரு சாரி தான் இந்த வடசிங்காரம் பனாரஸ் சாரி. பொதுவாகவே நம்ம பெண்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஸ்டைலிங்கான சாரீஸ் எல்லாம் வியர் பண்ணணும்னு ஆசை இருக்கும். அதுலேயும் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு ஏற்ற மாதிரி சாரி லுக்ஸ் எல்லாமே வந்து வியர் பண்ணணும்னு ஆசை இருக்கும். அதுலேயும் வந்து முக்கியமான ஒரு ஸ்டேட் அப்படின்னு சொன்னால்
கேரளா ஸ்டேட் சாரீஸ். ஸோ கேரளா சாரீஸ் அப்படின்னாலே வந்து கேர்ள்ஸ் மத்தியில் ஒரு மவுஸ் அதிகம் இல்லையா. ஸோ அதுலேயும் வந்து இங்கே நம்ம ஸ்வஸ்திக் பொட்டிக்கில் கேரளா டிஷ்யூ சாரீஸ் எடுக்கலாம். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ லேட்டஸ்டாக ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய நிறைய ஒர்க்ஸ். இந்த சாரியில் பார்த்திங்கன்னா நம்ம கண்ணண்டு டிசைன் ஒன்று போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட்டான ஸ்டைல்ஸில் இருக்கக்கூடிய கேரளா டிஷ்யூ சாரீஸ் நம்ம ஸ்வஸ்திக் பொட்டிக்கில் இருக்குது. என்னடா ஸ்வஸ்திக் பொட்டிக்கில் ஒன்லி பட்டு சாரீஸ் தான் வச்சுருக்கீங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை. நான் கையில் வச்சுருக்கக்கூடிய ஒரு சாரீ வந்து டிசைனர் வேர் சாரீ. ஸோ இந்த சாரீ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கையாலேயே நெய்யப்பட்ட ஒரு ஸ்பெஷலான சாரீ. அதுலேயும் வந்து இந்த டிசைன் எல்லாமே வந்து கையால் தான் நெய்யப்பட்டிருக்கு. ஸோ மற்ற சாரீஸோடு வந்து பார்க்கும்போது அந்த சாரீஸ் எல்லாமே வந்து பிரிண்ட்ஸ் தான் போட்டிருப்பாங்க. ஸோ இந்த டிசைன் எல்லாமே வந்து கையால் நெய்யப்பட்ட ஒரு டிசைனர் வேர் சாரீ தான் இந்த சாரீ. நான் முதல்லயே சொன்ன மாதிரி நிறைய நிறைய வித்தியாசமான சாரீஸ் எல்லாம் நம்ம ஸ்வஸ்திக் பொட்டிக்கில் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி நாங்கள் ஆரம்பத்தில் பார்த்துருந்தோம் ஒரு கேரளா டிஷ்யூ சாரீ. ஸோ அதே மாதிரி தான் இந்த சாரியும் வந்து ஒரு கேரளா சாரீ. ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கதக்களி டான்சர்ஸ் ஃபேஸ் எல்லாம் போட்ட மாதிரி ஒரு ஹேண்ட் பெயிண்டட் சாரீ தான் இந்த சாரீ. நெக்ஸ்ட் இது என்ன சாரீ அப்படின்னு பார்த்தீங்கன்னா செமி சில்க் சாரீ. ஸோ பியோர் சில்க் பார்த்துட்டோம். ஸோ இதுவும் வந்து ஒரு செமி சில்க் சாரீ. ஸோ லைட் கலர்ஸ் விருப்பமான கேர்ள்ஸ் லேடிஸ் எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி நிறைய லைட் கலர் கலெக்ஷன் சாரீஸும் வந்து நம்ம ஸ்வஸ்திக் பொட்டிக்கில் இருக்கு. ஸ்வஸ்திக் பொட்டிக்கில் நிறைய வெரைட்டியான சாரீஸ் பார்த்துட்ருக்கோம். சில்க் சாரீ பார்த்துட்டோம், பியோர் சில்க் பார்த்துட்டோம், சாஃப்ட் சில்க் பார்த்துட்டோம். ஸோ அடுத்ததாக வந்து ஒரு டிசைனை வே ஒகேஷனலி வேர் பண்ணக்கூடிய எம்ப்ராய்டர்ட் டிஷ்யூ சில்க் சாரீ தான் இந்த சாரீ. ஸோ இந்த சாரீயில் பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க்ஸ் எல்லாமே வந்து எம்ப்ராய்டரியில் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான கலர், சீசனலி என்னென்ன ஒகேஷன்ஸ் இருக்குதோ ஸோ அந்த ஒகேஷன்ஸுக்கெல்லாம் வேர் பண்ணக்கூடிய மாதிரியான ஒரு சாரீ தான் இந்த சாரீ. செமி சில்க் சாரீலேயே வந்து ஒரு லைட் கலர் சாரீ பார்த்துருந்தோம். ஸோ இந்த கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டார்க் கலர் காம்பினேஷனோடு வந்திருக்கக்கூடிய சாரீ. ஸோ இந்த கலர் காம்பினேஷன் கூட ரொம்ப ஒரு வித்தியாசமான கலர் காம்பினேஷன். ஒரு பர்பிள் மாதிரி வந்திருக்கக்கூடிய ஒரு கலர், பர்பிள் மேரோன். ஸோ இந்த மாதிரி எந்த கலர் வேணாலும் இதுக்கு செட் ஆகும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கலர், டார்க் க்ரீனில் இருக்கக்கூடிய அண்ட் ஒரு காப்பர் ஒர்க் போட்டிருக்கக்கூடிய ஒரு சாரீ தான் இந்த டார்க் கலர் செமி சில்க் சாரீ. நம்ம ஸ்வஸ்திக் பொட்டிக்கில் சாரி கலெக்ஷன்ஸுக்கு வந்து பஞ்சமே கிடையாது. ஸோ அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து காட்டன் சாரீஸுக்கு வந்து ரொம்ப விருப்பப்படுவாங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து நம்ம ஸ்வஸ்திக் பொட்டிக்கில் சாரி இருக்குது அப்படிங்கிறத தான் நான் சொல்ல போகிறேன். அதுலேயும் பார்த்தீங்கன்னா காஞ்சி காட்டன் அண்ட் செட்டிநாடு காட்டன் சாரீஸ் வந்து இங்கே இருக்குது. ஸோ இந்த கலர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான கலர் சாரீஸ். ஸோ நம்ம ஸ்வஸ்திக் பொட்டிக்கில் நான் இன்னும் ஆசையாக வந்த ஒரு செக்ஷன் தான் இந்த ஜுவல்லரி செக்ஷன். ஸோ ஜுவல்லரிஸ் அப்படின்னாலே எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ அதுலேயும் வந்து நம்ம ஸ்வஸ்திக் பொட்டிக்கில் கோல்ட் மேட் ஜுவல்லரி அண்ட் சில்வர் மேட் ஜுவல்லரி அண்ட் அதே மாதிரி ஆக்சிடைஸ் ஜுவல்லரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா பிரைடல், செமி பிரைடல் அண்ட் அதே மாதிரி நாங்கள் எங்கேயாவது ஒரு ஒகேஷனுக்கு போகணும்னு சொன்னால் யூனிக்கான ஜுவல்லரிஸ் போட்டு யூனிக்காக தெரியணும் அப்படின்னு ஆசைப்படுவோம் இல்லையா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி யூனிக்கான ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் நம்ம ஸ்வஸ்திக் பொட்டிக்கில் இருக்கு. நான் சொன்ன மாதிரியே சில யூனிக்கான ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் தான் இப்போ உங்களுக்காக காமிக்க போகிறேன். ஸோ நம்ம ஸ்வஸ்திக் பொட்டிக்கில் இருக்கக்கூடிய சில யூனிக்கான கலெக்ஷன்ஸ் தான் இது. ஸ்வஸ்திக் பொட்டிக்கில் நான் அடுத்ததாக இருக்கக்கூடிய செக்ஷன் தான் இந்த டாப்ஸ் கலெக்ஷன் இருக்கக்கூடிய செக்ஷன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி ஆஃப் டாப்ஸ் எல்லாமே எடுத்துக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அண்ட் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராக் ஸ்டைலில் இருக்கக்கூடிய டாப்ஸ் அண்ட் அதே மாதிரி த்ரீ பீஸில் இருக்கக்கூடிய சுடிதார் செட். ஸோ இதெல்லாமே வந்து பனாரஸில் வந்திருக்கக்கூடிய செட்டு. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சில்க் மெட்டீரியலில் வந்திருக்கக்கூடிய த்ரீ பீஸ் செட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் கட் அண்ட் அதே மாதிரி இப்போ ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய ஆலியா கட் டாப்ஸ் கூட இங்க நம்ம ஸ்வஸ்திக் பொட்டிக்ஸ்ல இருக்கு. நான் இந்த ஃபெஸ்டிவ் சீசனுக்கு நிறைய ட்ரெஸ்ஸஸ் அண்ட் ஜுவல்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ண ஒரே ஒரு இடம் தான் ஸ்வஸ்திக் பொட்டிக்.
ஸோ நேரடியாக கண்டிப்பாக ஃபிசிக்கல் ஸ்டோருக்கு வந்து தான் வந்து ஸ்வஸ்திக் பொட்டிக்கோட கலெக்ஷன்ஸை வாங்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாது. ஸோ எப்போவுமே வந்து சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கக்கூடியவங்க தான் வந்து ஸ்வஸ்திக் பொட்டிக். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் கூட நிறைய திங்ஸை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி ஆல் ஐலண்ட் டெலிவரி கூட நம்ம ஸ்வஸ்திக் பொட்டிக் உங்களுக்காக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால அவங்களுடைய வாட்ஸ்அப் குரூப் கூட இருக்குது. ஸோ அந்த குரூப்லேயும் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஸோ ஃபிசிக்கல் ஸ்டோர்லேயும் வந்து நிறைய விஷயங்கள் நீங்கள் வாங்கலாம். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயும் வெப்சைட்லேயும் வந்து அவங்களோட ட்ரெஸ்ஸஸ் அண்ட் அதே மாதிரி டாப் கலெக்ஷன்ஸ், சாரீஸ் கலெக்ஷன்ஸ், ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ்னு எக்கச்சக்கமான ஏராளமான விஷயங்களை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக ஸ்வஸ்திக் பொட்டிக்கு வாங்க.